ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயில் பெயிண்டிங்கில் இல்லை வந்து இந்த பெயிண்டிங் மாதிரியான ஃபோட்டோ எஃபெக்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கெயின் பண்ணலாம். எந்த கஷ்டமும் இல்லை, பட் இன்டர்நெட் மட்டும் தேவைப்படும் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷனுக்கு. ஸோ இது மாதிரியான எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஸ்மா அப்படிங்கிற ஃபோட்டோ எடிட்டர் ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இல்லை எக்கச்சக்கமான ஆயில் பெயிண்டிங் இல்லை ஸ்கெச் அது மாதிரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு உடனே அது ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஓவராக உங்களுக்கு அந்த பெயிண்டிங் அப்ளை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் ஆஃப் லெவல் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ லைப்ரரிக்குள்ளே போயிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தீம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற தோலை வந்துடும். ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் தோலேருந்து போயிடும். ஸோ மோர் கொடுத்தீங்கன்னா நிறைய இதில் ஒவ்வொன்றுமே கேட்டகரைஸ் பண்ணி நிறைய தீம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹைலி ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு பிடிச்ச சில ஃபோட்டோஸோட தீம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு முன்னாடி சாம்பிள் இமேஜஸ்லையும் காமிச்சிருப்பேன். ஸோ கீழே ஹெச்டி அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா அது வந்து ப்ரீமியம் வெர்ஷனுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நிறைய எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதோட பர்சன்டேஜ் மட்டும் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் கன்ஃபார்மாக. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த தீம் செட் தான். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு இருக்க தீம் செட் தான். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் ஷேடில் ரொம்பவே ஒரு ஆயில் பெயிண்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த தீம் செட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே ஃப்ரீயாக நிறையாவும் கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன், விண்டேஜ் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ எடிட்டிங்கும் ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது. அந்த சொன்ன மாதிரி ஹெச்டி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெச்டி வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.